வணக்கம், நான் தேவா. ப்ரோக்ராஸ்டினேட், அதாவது தள்ளி போடுற பழக்கம் பற்றி தானே கேட்குறீங்க? நமக்கு எந்த ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அப்போ தான் நம்ம அந்த ஒரு விஷயத்தை தள்ளி போடுவோம். ஆக்சுவலாக நமக்கு அதை செய்யவே தோணும், அதை செய்யவே பிடிக்காது ஆக்சுவலாக. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து நடக்கும். ஆனால் இந்த நம்ம செய்யக்கூடிய விஷயம் எவ்வளவு முக்கியமானது, அதோடய மதிப்பு என்னன்றது நம்ம உணர்ந்திருந்தா, அந்த பயணம் எவ்வளவு முக்கியங்கிறத உணர்ந்திருந்தா, மற்ற எல்லாமே தானாகவே நடக்கும். இங்கே எல்லாருமே தனித்தனியாக பேசுகிறாங்க இல்லையா, டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நிறைய குறுக்கு வழிமுறைகள் பற்றி நிறைய பேசுகிறாங்க. ஆனால் ஒரு தீவிரமான நோக்கம் இருந்தால் எல்லாமே தானாகவே நடக்கும். எதையுமே அடுத்து பார்த்துக்கலான்னு தள்ளி போட மாட்டோம், தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி இந்தந்த வேலையை இப்பப்போ முடித்தா நம்மளால் இந்த விஷயங்களை இவ்வளோ சீக்கிரம் உருவாக்க முடியுங்கிற எண்ணம் தானாகவே வரும். அதனால் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் தானாகவே நடக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நோக்கம் தீவிரமாக இருக்கும்போது அந்த நோக்கத்தை நோக்கி நம்ம நெருங்கி போய்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற உணர எனர்ஜி நல்லா ஜாஸ்தியாக வரும். ஏன்னா நீங்கள் வந்து ஓகே நம்ம இவ்வளோ விஷயம் செஞ்சிட்டோம், அந்த நல்ல விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க ஆட்டோமேட்டிக்காக. நம்மளால் இதை செய்ய முடிஞ்சிருக்குது, இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோம்னு நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த எனர்ஜி உங்களை இன்னும் வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். இதனால தான் சில பேர் வந்து டக்குன்னு வேறு லெவலில் ஒரு வளர்ச்சி அடைகிறதுக்கு காரணம். இங்கே எல்லாமே எங்கே ஆரம்பிக்குதுன்னா ஒரு தீவிரமான நோக்கத்திலிருந்து. அந்த நோக்கம் உங்கள் மனசை வருடக்கூடியதாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது நோக்கமாக மாறும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்தால் நீங்கள் இந்த விஷயத்தை அப்புறம் பார்த்துக்கலான்னு நிச்சயமாக தள்ளி போட மாட்டீங்க, முதல் விஷயம். ரெண்டாவது, எப்படா இந்த வேலைகள் அடுத்தடுத்து போகலாம் அப்படின்றத போய்கிட்டே இருப்பீங்க, டைம் மேனேஜ்மெண்ட் அதில் நடக்கும். அதே மாதிரி நீங்கள் அந்த விஷயத்தை நெருங்க நெருங்க ஒவ்வொரு நாளும் அதுக்கான விஷயங்களை நீங்கள் செய்ய செய்ய அதில் கிடைக்கிற திருப்தி உங்களை இன்னும் எனர்ஜி ஆக்கும், இன்னும் அதை நோக்கி வேகமாக போக வைக்கும். நன்றி.